ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா, சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேஷன்ஸ் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கறத டீடைல்டாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பண்ணுங்க. கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி அப்டேஷன்ஸ் நிறைய உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம் வந்து ரெண்டு தடவை கண்டக்ட் பண்றதா யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேஷன்ஸ் தான் நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. டைம்ஸ் ஆஃப் நவுல உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம் வந்து லாஸ்ட் இயரே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நியூஸ் வந்தது. நெக்ஸ்ட் இயர் வந்து சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம் வந்து வருஷத்துக்கு ரெண்டு தடவை கண்டக்ட் பண்ணுறதா. ஆனால் எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிபிஎஸ்இ கிளாஸ் டென்த் அண்ட் டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2025-26 உங்களுக்கு போர்டு எக்ஸாம் வந்து ரெண்டு தடவை கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் யாரெல்லாம் டென்த் எக்ஸாம் எழுதுகிறாங்களோ அவங்க வந்து 2025-26 டுவெல்த் எக்ஸாம் எழுதுவாங்க. அந்த டுவெல்த் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு போர்டு எக்ஸாம் வந்து ரெண்டு தடவை கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த போர்டு எக்ஸாம்ஸ் ரெண்டு தடவை கண்டக்ட் பண்ணும் பொழுது எந்த மார்க் எடுத்துப்பாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஜான்வரியில் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, அது மட்டும் இல்லாமல் ஏப்ரலில் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். அதில் வந்து ஜான்வரி ஏப்ரல் இந்த ரெண்டு எக்ஸாமை உங்களுக்கு இந்த ரெண்டு எக்ஸாமில் எது வந்து உங்களுக்கு ஹையஸ்ட்டோ அந்த ஹையஸ்ட்டை உங்களுக்கு போர்டு எக்ஸாம் மார்க்கை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் ஷெட்யூலை குறைக்கிறதுக்கும் ஸ்டூடெண்ட்ஸோட பேர்டனை குறைக்கிறதுக்கும் அவங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எக்ஸாம் எழுதுறதுக்கும் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுறதா எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சத்தீஸ்கரில் ஒரு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணும் பொழுது இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2025-26 யாரெல்லாம் கிளாஸ் டென்த் அண்ட் டுவெல்த் எக்ஸாம் எழுத போகிறாங்களோ அவங்களுக்கு போர்டு எக்ஸாம் ரெண்டு தடவை கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு தடவை கண்டக்ட் பண்ணுறதுல எது ஹையஸ்ட்டு மார்க்கோ அந்த மார்க்கை எடுத்து உங்களுக்கு சிபிஎஸ்இ போர்டு மார்க்கை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும், இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது ஜெய் ஆஸ்பிரன்ஸ் ஆகட்டும் சரி, மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸ் ஆகட்டும் சரி, இந்த போர்டு எக்ஸாமுக்கே கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ உங்களோட கமெண்ட் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.